கல்லூரியினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்ற ஆய்வுக்கூட திறப்பு விழா நிகழ்வினுடைய தலைவர் இக்கல்லூரி தாயினுடைய அதிபர் வேலழகன் அவர்களே, இந்த நிகழ்விலே வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ்ப்பாண கலையக்கல்வி பணிப்பாளர் தேவீந்தர் ராஜாசர் அவர்களே, பிரதி கல்வி பணிப்பாளர்களே, கோட்டக்கல்வியாளர் அவர்களே, முன்னாள் அதிபர் அவர்களே, முன்னாள் பிரதி அதிபர் அவர்களே, கோப்பாய் பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் தர்மலிங்கம் ஐயா அவர்களே, கௌரவ உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, இக்கல்லூரி தாயினுடைய ஆசிரியர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி என்கிற பெயரை உச்சரிக்கிற பொழுது எனக்கு அறிவு தெரிந்த காலத்திலிருந்து நான் 90களிலே நடந்த ஒரு அனர்த்தம் தான் என்னுடைய முதல் ஞாபகத்துக்கு வருவதற்கு. இக்கல்லூரியினுடைய ஒரு அதிபராக இருந்த நாட்டுப்பற்றாளர் சிவகடாசம் அவர்களுடைய மரணம் அப்பொழுதும் என்னுடைய நினைவுகளிலே அடிக்கடி வந்து செல்வதற்கு. கோப்பாய் பற்றி பேசினால், கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி பற்றி பேசினால், காரணம் ஒரு தேசத்தை, ஒரு தேசிய இனத்தை, இனத்தனித்துவத்தை நேசித்த காரணத்தால் அவர் அந்த மண்ணிலே பலியாக்கப்பட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் உங்களுடைய கல்லூரிக்குள் நான் வராமல் இருந்தாலும் கூட அவருடைய நினைவுகளோடு வாழ்பவர்களில் நான் ஒருவர். மிக முக்கியமாக இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்து பார்க்கிற பொழுது நீங்கள் பேண்ட் வாத்திய அணியோடு வரவேற்ற அந்த பேண்ட் வாத்திய அணியுடைய சிமான் அவருடைய வரவேற்பு, உங்களுடைய ஒழுக்கம், பிள்ளைகளுடைய முகங்கள், ஆசிரியருடைய முகமலர்ச்சிகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு நிர்வாக கட்டமைப்புள்ள ஒரு கல்லூரியை என் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுது. அதே போல எங்களுடைய வலிய கல்வி பணிப்பாளர்கள் சொன்னது போல இங்கே நடந்த வரவேற்பு நடனம் கூட சிறந்த நட்டுவாங்கம், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த பக்கவாத்தியத்தோடு ஒரு அருமையான வரவேற்பு நடனத்தையும் கூட இங்கே தந்திருந்தீர்கள். இன்று பல இடங்களிலே சென்றால் ஒலிபெருக்கியிலே பாட்டை போட்டு விடுவார்கள், பிள்ளைகள் ஏதோ ஆடுவார்கள் என்ற சூழல் தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. ஆனால் இங்கு அதற்கென்று பக்கவாத்தியங்களை பிடித்து நட்டுவாகனம் செய்து அதனை செம்மைப்படுத்தி அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். இந்த நவீன உலகத்திலே இந்த ஆய்வு கூடங்கள், அதிலும் ஐடி என்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்கிற இந்த துறைகள் உலகத்தை இன்று தன்னுடைய ஒரு உச்சி நுனி விரலிலே வைத்து ஆட்டி கொண்டிருக்கிறது. உலகத்தின் செயல்பாடுகள் பல மனிதர்கள் உலக பண்பிலே தோன்றியிருக்கிறார்கள். பைதகரஸ் தோன்றி ஒரு கணித மேதையாக அவர் பைதகரசின் தேற்றம் என்பதை கூட கொண்டு வந்தார். நாங்கள் தேற்றம் படிக்கிற பொழுது அதனை படித்துக் கொள்கிறோம். அரிஸ்டோட்டில் கணிதம் தெரியாதவன் இதற்குள் நுழையாதிருக்க என்று போர்டு போட்டார். அதே போல எங்களுடைய மண்ணிலும் கூட முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த மாமனிதர் துறைராஜா அவர்கள் ஒரு துறை தேற்றம் என்ற உலகத்திலே ஒரு தேற்றத்தை அறிமுகப்படுத்தி ஒரு மாபெரும் மேதையாக எங்கள் முன்னிலையிலே இருந்தார் என்ற அந்த வரலாற்றை இன்று பலர் நாங்கள் மறந்திருக்கிறோம். இலங்கையினுடைய இலங்கை வங்கி கட்டிடத்தினுடைய தலைமைச் செயலகத்தை அமைப்பதற்கும் அதற்குரிய மண் பரிசோதனைகளை செய்வதற்கும் பலர் முயன்று தவறிய பொழுது அதற்கான சரியான நேர்த்தியான ஆய்வை செய்து அதற்குரிய அறிக்கையை சமர்ப்பித்து கட்டுவதற்கான வழியை காட்டியவர் ஒரு தமிழன். அதிலும் அது உன்னதமான ஒரு இந்த மண் சார்ந்த ஒரு தேசிய தமிழன் மாமனிதர் துரராஜா என்றால் அது எங்களுக்குள்ள ஒரு பெருமை. அதே போலதான் இந்த உலகப்பந்திலே இன்று பல தமிழர்கள் இந்த துறைகளிலே தங்களை அடையாளப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு அருமையான இந்த ஆய்வு கூடம் என்பது இன்றைய உலகத்தினுடைய தேடலில் இந்த ஆய்வு கூடங்கள் ஒரு முக்கிய காத்திரமான பங்களிப்பை வழங்குகின்றன. தொழில்நுட்பமும் கல்வியும் ஒரு கல்வியினுடைய இயங்குதள நிலையில் இணைந்த செயல்பாடுகளை கொண்டவைகளாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த இயங்குதள நிலை சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அதற்குள்ளால் வெற்றி பெற வேண்டும். அது இந்த மாணவருடைய கையிலே தான் இருக்கிறது என்று ஐடி பார்க்கலை சுருக்கமாக சொல்லுவார்கள். இந்தியாவிலே சென்னை நகரத்துக்கு சென்றால்
தியாகராஜன் அவருக்கும் சென்னையினுடைய பல வீதிகளுக்கும் சென்றால் புதிய புதிய பருமதியற்ற நிலங்கள் எல்லாம் இன்று பல கோடி பருமதியான நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே இருக்கின்ற அந்த ஐடி பார்க் அமெரிக்காவினுடைய, பிரித்தானியாவினுடைய, வெவ்வேறு நாடுகளுடைய ஐடி பார்க் என்று சொல்லப்படுகிற இந்த தொழில்நுட்ப கூடங்கள் பூங்காக்களாக அதனை அமைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவுடைய பல மாநிலங்களிலிருந்து வந்து அங்கே வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆய்வு கூடங்கள் அங்கே இருக்கிற, அங்கே உருவாக்கப்படுகின்ற பல நுண் பொருட்கள், அந்த இடங்களில் உருவாக்கப்படுகின்ற கணினி சம்பந்தமான அல்லது ஆய்வுகள் சம்பந்தமான இந்த ஐடி சம்பந்தமான பொருட்கள் உலகத்தினுடைய ஏனைய பாகங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த இந்தியாவிலே ஐதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்கள் எல்லாம் இந்த துறைகள், தொழில்நுட்ப துறையிலே ஒரு மிக முக்கியமான நகரங்களாக உலக அரங்கில் கூட பேசப்படுது. 2019களில் யாழ்ப்பாண மாவட்டமும் அவ்வாறான ஒரு தொழில்நுட்ப பூங்காவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணமும் இருக்கிறது என்றால், இலங்கையினுடைய ஒரு மொத்த நிலப்பரப்பு 65,610 சதுர கிலோமீட்டரில் நாங்கள் 8 சதுர கிலோமீட்டர்களை வடக்கு மாகாணம் கொண்டிருக்கிறது. இதனையும் இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 50% யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்கிறார்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் 50% காடுகளையும் 50% நிலங்களையும் கொண்டுதான் அங்கே மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் செறிவாக இருக்கின்ற படித்த இளைஞர் யுவதிகளை, வேலை தேடுகின்றவர்களை அதிகமாக கொண்ட ஒரு நகரமாக யாழ்ப்பாணம் இப்பொழுது பெருமளவிலே மாறி வருகிறது. யாழ்ப்பாணம் என்று சொல்வதே ஒரு இயல்பாக தமிழர்களுடைய கலை, தமிழர்களுடைய அரசியல், தமிழர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய பாரம்பரியத்தினுடைய பிறப்பிடமாக பேசப்படுகின்ற இடம். ஆகவே இந்த யாழ்ப்பாணம் என்பதை சீர்குலைப்பதற்கும் அதனுடைய தனித்துவத்தன்மையை அளிப்பதற்கும் அதனை அந்நியப்படுத்துவதற்குமான செயல்பாடுகள் தான் இன்று எங்களுடைய மண்ணிலே அரங்கேற்றப்படுகிறது. அது ஒரு கட்டம்தான் இந்த பாடசாலை மாணவர்களிடம் நேற்றைய தினம் கூட பாடசாலையிலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். ஆனால் நான் இங்கே கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய மாணவர்களை பார்த்தேன். உங்களுடைய ஒழுக்கம், பண்பாடு, இதனை இந்த ஸ்கூலை கூட ஒரு மாணவன் மிக நிதானமாக சத்தம் போடாமல் அதனை அறக்க வேண்டும் என்ற அந்த அவதானிப்போடு மிக மெதுவாக செய்துவிட்டு சென்றார். அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்த்தேன், நீங்கள் மிக மிக ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் அந்த கோப்பாய் மண்ணுக்கே உரித்தான அந்த அம்சங்களோடும் 162 வருட கால வரலாற்றை கொண்ட உங்கள் கல்லூரி தாயின் மண்டபத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த பெருத்தன்மையோடு நீங்கள் இந்த மண்டபத்தில் இருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அது பெருமையாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய பந்தை, இந்த உலகத்தினுடைய வரலாற்றிலே இருந்து நாங்கள் உடைத்துக் கொண்டு வெளியிலே வருவதற்கு உலகத்திலே கல்வி ரீதியாக யார் யார் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்களோ, தான்சானியா நாட்டினுடைய கல்வியை சனானா குஸ்மாபு அவர்கள் ஒரு புதிய வித்தியாசமான மாற்றத்துக்குள் கொண்டு வந்தார். இந்தியாவிலே ஒரு தொழிற்கல்வியை மகாத்மா காந்தி ஒரு அணுகுமுறைக்குள்ளாக கொண்டு வந்தார். போரோபேரி போன்றவர்கள் கல்வியினுடைய மாற்றங்களை உலகத்திலே புகுத்தி கொண்டார்கள். ஆகவே கல்வி என்பது இன்று ஒரு புதிய வடிவங்களை எடுத்திருக்கிறது. நாங்கள் அண்மையிலே ஒரு 20 வருஷங்களாக பார்க்கின்ற இந்த தொழில்நுட்ப துறை தான் எங்களுக்கு புகுந்திருக்கிறது. ஆகவேதான் இன்று இந்த ஆய்வு கூடம் கூட, இந்த தொழில்நுட்ப ஆய்வு கூடம் என்பது 4 பிரிவுகளாக, மொழியாக்கல் பிரிவு, கணினி பிரிவு, கணித பிரிவு, உயிரியல் பிரிவு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்வீர்கள், அதற்கூடாக நாங்கள் இந்த உலக பந்தில் எங்களை எவ்வாறு அடையாளப்படுத்தலாம், நாங்கள் ஒரு இனத்தனித்துவத்தை எவ்வாறு பேணலாம் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமானது. ஆகவேதான் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கல்லூரி தாயினுடைய நாளிலே வரலாற்றில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதனை நாங்கள் சரியாக நிதானமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதிலே ஒரு போராட்டம் இருக்கும். சாதாரணமாக நாங்கள் வேலையில் என்றால் வேலைக்காக போராட்டம், வேலை கிடைத்துவிட்டால் அதிலே வருகிற உயர்வுகளுக்காக போராட்டம், திருமணத்துக்காக போராட்டம், உயர்வு கிடைத்தால் கிடைத்த பதவியை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு போராட்டம். இது போராட்டம் என்பது வெறுமை ஆயுதம் மட்டும் தூக்குவதல்ல. ஒரு மனிதன் சதா இரவு பகல் சிந்தித்து சிந்தித்து அவன் எவ்வாறு அந்த துறையிலே நான் சரியானதை எவ்வாறு செய்ய முடியும், என்னால் ஒரு சரியான காரியத்தை எவ்வாறு ஆற்ற முடியும் என்று அந்த சிந்தனைகளை தருவதுதான் அந்த போராட்டம் என்று சொல்வார். காற்றை எதிர்த்து கிழித்து கொண்டு பட்டம் உயரல் பறப்பதால் தான் அது இன்னும் உயரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான்
வாழ்க்கையிலே நடக்கின்ற தடைகளை இழித்து நீங்கள் உயர பறக்க முயற்சிக்கிற பொழுதுதான் உங்களால் பட்டத்தை விட மேலாக பறக்க முடியும். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் பறக்க வேண்டியவர்கள், நாங்கள் இந்த மனிதர்களை அடையாளப்படுத்த வேண்டியவர்கள். எங்களுடைய அந்த தேசிய இன தனித்துவ அடையாளங்களை நாங்கள் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது. அது வரலாறு, அதுக்குரிய பாரம்பரியம், அதுக்குரிய தொன்மங்கள் எங்களிடம் காணப்படுகிறது. அதனால்தான் நாங்கள் இந்த மண்ணை நேசிக்கிறோம். நல்லூரிலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள், அது ஒரு தொன்மம். மடுவிலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள், அது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு தொன்மம். கோப்பாயிலே ஒரு கல்லூரி தாயினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, அது எங்கள் வரலாற்று ரீதியான ஒரு தொன்மம். சாதாரணமாக 162 வருஷங்களுக்கு முதல் இருந்த யாருமே நாங்கள் இதில் இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷங்களுக்கு பிறகு இந்த வரலாற்றை யார் எப்படி சொல்லுவார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் வழி வந்தவர்களால் இது பேணப்படுகிறது, இது காப்பாற்றப்படுகிறது. அதே தான் எங்களுடைய விடுதலையுடைய வரலாறு. உலகத்திலே ஒரு மனிதர்கள் தோன்றுவார்கள். தோன்றுகிற மனிதர்கள் எல்லோருமே வித்தியாசமான தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் நிலைப்படுத்துவார்கள். ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஜனநாயகம் பற்றி சொன்னார், ஒரு மண்டேலா சுதந்திரம் பற்றி பேசினார், ஒரு ஜசீர் அரபாத் இஸ்லாமியர்களுடைய ஒரு தலைவனாக தன்னை அடையாளப்படுத்தினார், ஒரு பிரபாகரன் தமிழருடைய வரலாற்றிலே மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு அன்னை தெரேசா உலகத்துக்கு ஒரு பணியை சொன்னார், ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து விடுதலை பற்றி பேசினார். ஆகவே ஒவ்வொருவருடைய வரலாறுகளும் வித்தியாசமான, அவருடைய வாழ்க்கை முறைகளும் வித்தியாசமான. அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதல்ல பொருள். அவர்கள் இருக்கிற காலத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள், அந்த செய்த தியாகங்கள் என்பது அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களால் அனுபவிக்கப்படுவதில்லை. அவர்கள் செய்கின்ற தியாகங்கள் அவர்கள் இல்லாத காலத்தில் அவருடைய பரம்பரையால் அனுபவிக்கப்படுவது. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், நான் இல்லாவிட்டாலும் என்னுடைய பிள்ளை இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக நான் முயற்சிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள். அவர்களுடைய கரங்களாக இருக்கிறது. எனக்காக நான் உழைக்கவில்லை, என்னுடைய பிள்ளைக்காக உழைக்கிறேன் என்பது தமிழுடைய வரலாறு. ஒவ்வொரு தாயும் தந்தையும் வங்கிகளிலே பணம் சேமிக்கிறார்கள், வீட்டை கட்டுகிறார்கள், காணியை வாங்குகிறார்கள். தாங்கள் அனுபவிப்பதற்காக இல்லை, தங்கள் பிள்ளைகள். பிள்ளைகளுடைய காலம் முடிந்து பேரப்பிள்ளையை மடியிலே வைத்திருக்கிற பொழுதும் சொல்லுகிறார், இது இந்த பேரப்பிள்ளைக்கு, இது இந்த பேரப்பிள்ளைக்கு என்று சொல்கிறார்கள். இது யாரிடமும் உலகத்தில் எந்த இனத்திடமும் இல்லாத ஒரு பற்று எங்களுடைய இனத்திடம் மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் பெருமனே ஒரு தோற்றுப்போன இனமும் அல்ல, நாங்கள் பெருமனே ஒரு நாகரிகமற்ற இனமும் அல்ல. உலகத்துக்கே நாகரிகத்தை கொடுத்தவர்கள் தமிழர்கள். உலகம் எல்லாம் தங்கை முதல் கடாரம் வரை ஆண்டவன் தமிழன். அதனால் தான் அவன் ஒன்று நாடு இல்லாமல், வாழ்வதற்கு இடம் இல்லாமல், வாழ்விடம் இல்லாமல் உலகம் எல்லாம் ஆய்வு செய்கிறான். அண்மையிலே நான் ஜெர்மனியிலே இருந்த பொழுது ஒரு நண்பருடைய கடையிலே ரெஸ்டோரண்ட்லேயே நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு அமெரிக்கன் வந்து அவருடைய கடையிலே சாப்பிட்டு சென்றார். அந்த ரெஸ்டோரண்ட்டுக்கு உரிமையாளர் எனக்கு சொன்னார், இவர் ஒரு அமெரிக்கன், ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் ஒரு நாள் என்னோடு ஒரு அரை மணி நேரம் பேசினார். அவர் சொன்னார், நீங்கள் தமிழர்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு நாடு உருவாவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொன்னார். ஏன் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், நீங்கள் கங்கை முதல் கடாரம் வரை இந்த உலகத்தினுடைய முக்கால்வாசி பகுதியை எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முதல் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வரலாறுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. பிரித்தானியாவுடைய அண்டர் கிரவுண்டுகளில் இப்பொழுதும் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஓலைச்சுவடிகளை கூட நாங்கள் தான் வைத்திருக்கிறோம், உங்களிடம் அது இல்லை. அதனால் உங்களை மீண்டும் இந்த உலகத்திலே ஒரு தனி இனமாக, தனி நாடாக உங்களை நாங்கள் விட்டால் நீங்கள் எங்களையும் மிஞ்சுவீர்கள் என்ற பயம் எங்களிடம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு தூரம் ஒரு நாடுகள், சர்வதேச நாடுகள் தமிழர்கள் என்ற பெயரை எப்படி பார்க்கிறார்கள். சுவிஸ் நாட்டிலே கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு சென்ற பொழுது அந்த சுவிஸ் நாட்டினுடைய ஒரு பிரஜையை கேட்டாராம், நீங்கள் எந்த நாடு. அவர் இந்தியா என்று சொன்னார். வைரமுத்து இந்தியா என்று சொன்ன பொழுது அவர் கேட்டாராம், அப்ப நீங்க இந்தியா. இல்லை இல்லை, நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழன் என்று சொன்னார். அப்ப நீங்கள் தமிழன் என்றால் நீங்க தைலா என்று அவர் திருப்பி கேட்டார். ஆகவே தமிழன் என்றாலே அவனுக்கு ஒரு அடையாளம் அவ்வாறுதான் இருக்கிறது. இதுதான் உலகத்தில் இருக்கின்ற மாற்றம். இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இது பிள்ளைகளிடம் இருக்க வேண்டிய ஒரு தத்துவம். உங்களை மழுங்கடிப்பதற்காகத்தான் ஆக்கிரமிப்பாளர்களால் இந்த புதிய விடயங்கள் எங்கள் தேசங்களிலே புகுத்தப்படுகிறது. அது கஞ்சாவாக இருக்கிறது, அபினாக இருக்கிறது, பியர்டின்னாக இருக்கிறது, வெவ்வேறு வடிவங்களிலே அது வருகிறது. யுத்தம் முடிந்த பின்பாடு அது கிரீஸ் மனிதனாக வந்தது, அதற்கு பின்னர் மதுபான கடைகளாக வந்தது. இப்பொழுது அதுவும் இங்கே வெற்றியளிக்கவில்லை என்பதனால்
இன்னொரு வடிவத்திலே எடுக்கிறது. தொடர்ந்து உங்களை அகதிகளாக வைத்திருப்பது, தொடர்ந்தும் நாங்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் தடுப்பது, காணாமல் போனவர்களை அப்படியே இல்லாமல் செய்வது, சிறையில் இருப்பவர்களை விடாமலே வைத்திருப்பது, இப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த மதுபானங்களையும் இந்த போத வஸ்துக்களையும் எங்களிடம் பரப்பிவிட்டால் ஒரு பரம்பரை, ஒரு ஜெனரேஷன் தானாகவே இல்லாமல் போகும். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு தான். வழியிலே எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம், அவை இதிலே சகலருமே விழிப்பாக இருக்கிறார்கள் என்று தமிழர்களிடம் அந்த விழிப்புணர்வு பரவலாக வந்திருக்கிறது. அவை அன்பான பிள்ளைகளே, உலகத்தை எங்களால் வெல்ல முடியும், அந்த நம்பிக்கை உங்களிடம் வர வேண்டும். என்னால் முடியும் என்கிற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கும் வரை, என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெல்ல முடியும், நான் நினைத்ததை செய்வேன் என்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் நேர்மையையும் சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் மீதும் நம்பிக்கையை வையுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒரு இறைவன் பார்க்கிறான், யாரோ ஒருவன் கணிப்பிடுகிறான். அதனால் தான் நான் சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய நிகழ்வுக்குள்ளே நாங்கள் வருகிற பொழுதே ஒரு ஆலய வணக்கம், உங்களுடைய நிகழ்ச்சியிலேயே நான் நேற்றைய தினம் பார்க்கிற பொழுது நினைக்கிறேன், யாருமே நிகழ்ச்சியிலிருந்தே ஆலய வணக்கத்தை போட்டது கிடையாது, ஆலயத்திலே பூசை என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப நான் நினைத்தேன் எங்கேயோ ஆலயத்துக்கு போய் வந்து இங்கே வர வேண்டும் ஆகும் என்றுதான் நான் ஒரு 15 நிமிடங்கள் முன்னுக்கே வந்தேன். ஏனென்றால் இன்னால் நேரம் போனதென்று சில வேளைகளில் வரைய கல்வி பணிப்பாளரோ அதிபரோ பேசக்கூடாது என்பதற்காக. ஆனால் இங்கேதான் ஆலயம் என்பது கூட மிக மிக அருமையான பூசை செய்தார்கள் மாணவர்கள். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது சரஸ்வதி பூசைக்கு ஐயரை கேளினார்கள், ஐயர் இல்லை, கும்பம் வைக்க ஐயர் வருவார், பிறகு கும்பம் சரிக்கத்தான் ஐயர் வருவார், இடை நேரங்களெல்லாம் யாரோதான் பூசை மாணவர்கள் செய்வார். எனக்கும் அந்த பாக்கியம் 1-2 தடவைகள் கிடைத்தது. நான் செய்து பார்த்திருக்கேன், அந்த ஞாபகங்கள் இன்றைக்கு மீண்டும் என்னிடம் வந்தது. ஆகவே என்னுடைய கடந்த பல ஞாபகங்களையும் தந்து உங்களோடு ஒருவனாக இந்த ஒரு அருமையான நிகழ்விலே பங்கு கொள்வதற்கு வாய்ப்பு தந்த உங்களோடு நேருக்கும் நான் இந்த இடத்திலே ஒரு மனப்பூர்வமான நன்றிகளோடு. அன்புள்ள பிள்ளைகளே, இந்த காலம் உங்களுக்கானது. இந்த காலத்தினுடைய வெற்றிகளை, இந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை சரியாக அடைய வேண்டுமானால் இந்த தொழில்நுட்பம் என்பது எங்களுக்கு மிக மிக வேண்டிய ஒன்று. எந்த தொழில்நுட்பத்தால் நாங்கள் சரிக்கப்பட்டோமோ, எந்த தொழில்நுட்பத்தால் நாங்கள் அந்நியப்படுத்தப்பட்டோமோ, எந்த தொழில்நுட்பத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் என்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறோமோ, அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளால் உலகத்தை நாங்கள் வெல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பாதங்களை பதியுங்கள். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.